ஆங்கிலேயரை முதல் முதலில் எதிர்த்து போராடியவர்தான் அழகு முத்துக்கோன். வீரத்தமிழராக திகழ்ந்த இவரது வரலாற்று மற்றும் விடுதலை போராட்டம் பற்றி தமிழர்களுக்கே கூட சரிவர தெரியாமல் இருப்பதுதான் சோகமே. ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் தமிழ் விடுதலை போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீர வரலாறு பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அழகு முத்துக்கோன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளம் கிராமத்தில் தந்தை மன்னர் அழகு முத்துக்கோன் மற்றும் தாய் அழகு முத்தம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1750 தந்தை மன்னர் அழகு முத்துக்கோன் அனுமந்தக்குடி போரில் வீரமரணம் அடைந்தார். தந்தை இறந்த அதே ஆண்டு 1750 வீர அழகு முத்துக்கோன் தன்னுடைய 22 வயதில் மன்னராக முடிசூட்டி கொண்டார். முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார். அதனையடுத்து பெத்தநாயக்கனூர் கோட்டையில் வீரன் அழகு முத்துக்கோனுக்கும் முகமது யூசுப் கானுக்கும் போர் நடைபெற்றது. இந்த போரில் அழகு முத்துக்கோனுவின் வலது கால் சுடப்பட்டு இறுதியில் அழகு முத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகள் மற்றும் 248 போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று சொல்லியும் கூட வீர அழகு முத்துக்கோன் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். பிறகு 248 வீரர்களின் வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. பீரங்கி முன் நின்ற வீர அழகு முத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகளும் பீரங்கி குண்டுகளை தங்கள் மார்பில் மலர் மாலை போல் ஏற்று வீரமரணம் அடைந்தனர். கிபி 1759 அழகு முத்துக்கோன் நடத்திய இந்த விடுதலை போர்தான் வெள்ளையர் அரசை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலை போராகும். தமிழக அரசு வீரன் அழகு முத்துக்கோனுக்கு அழகான மணிமண்டபம் கட்டியுள்ளது. வீரன் அழகு முத்துக்கோன் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் என்றும் தமிழ் மக்கள் மனதில் மறையாமல் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை. சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழு.